ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரா டைலர்ஸ். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம கட்டுவோம் இல்லையா பஞ்சகட்சம். அந்த பஞ்சகட்சம்ன்ற தோதி எப்படி தைக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய கடைகளில் ரெடிமேட்ஸில் கிடைக்குது அந்த தோதி. அதில் நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்டர் இன்னர் வந்து இருக்கும், ஒரு சிலது இடுப்பு சரி இருக்காது, ஹைட் கம்மியாக இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் அதில் நமக்கு இருக்குது. அதனால் நம்ம இதை வீட்லேயே தைச்சு போடுறது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் அதை பார்த்துட்டு, இல்லை நிறைய மடிப்புகள் இருக்குது, எப்படி தைக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் வீட்டில் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்க வேஷ்டிலேயோ உங்கள் புடவை ஜரிகை வச்ச புடவையிலோ முதல்ல அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல கிளாத்தில் தைச்சு பாருங்கள். இதுக்கு முதல்ல எப்படி அளவு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களும் நீங்கள் ப்ராப்பராக அளவு கொடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அவங்க போட்டிருக்க நிக்கரோ சரியான நிக்கராக பார்த்து எடுத்து நம்ம அதில் எப்படி அளவு எடுக்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது குழந்தைங்களோட உயரம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நமக்கு வந்து இந்த இன்னர் லென்த்தும் இந்த புட்டை சுற்றளவும் தான் நமக்கு கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் உங்கள் பாப்பா போட்டுருக்க ஒரு நார்மல் நல்ல கரெக்டாக இருக்க நிக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டது பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த இன்னரை வச்சுருங்க. இந்த சைட்லேருந்து இந்த இன்னர் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 10 inches இருக்குது, அதாவது புட்டை சுற்றளவு ஒரு பாகம் வந்து 10 inches இருக்குது. அதே மாதிரி இன்னரோட லென்த்தை அளந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மேலே எலாஸ்டிக்லேருந்து இந்த சென்டர் பகுதி வரைக்கும் நான் இன்னர் அளக்கிறேன். பார்த்தீங்கன்னா 8 inches இருக்குது. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சென்டரில் அறுக்குச்சுன்னா குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டான இன்னர் நம்ம அளந்துக்கோம். இப்போ இன்னர் பார்த்தீங்கன்னா எனக்கு 8 inches வந்திருக்கு. புட்டை சுற்றளவில் ஒரு கால் பாகம் மட்டும் 10 inches வந்திருக்கு. உயரம் நம்ம குழந்தைங்களோட உயரத்தை நம்ம அளந்து இப்போ எப்படி நம்ம போடுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லென்த்து வந்து 16 inches எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே பெல்ட்டு தனியாக வரும் உயரம். அதே மாதிரி நம்ம சீட்டு சுற்றளவு ஒரு பாகம் வந்து 10 inches எடுத்தோம் இல்லையா, அதை விட 2 மடங்கு அதிகமாக எடுக்கணும். இப்போ 10 centimeters கூட 2 மடங்கு சேர்த்தோம்னா 30 inches வரணும். இப்போ 10 inch எடுத்தனால கூட ஒரு 20 inch சேர்த்து அதை பாருங்கள், 30 inch நான் எடுத்திருக்கேன். இது 2 cloth ஓகேங்களா, தனித்தனியாக 2 cloth இது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது 30 inch எடுத்திருக்கேன் இல்லையா, இதில் ஒரு 10 inches மட்டும் இப்படி ஃபோல்டிங்காக மடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், 10 inches இதை ஃபோல்டிங்காக மடிக்கிறோம். இங்கே மீதி ஒரு 10 inches தனியாகவே இருக்குது. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இங்கே மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மடிப்போட ஓரத்துலேருந்து இன்னர் வைக்க போகிறோம். நம்ம இன்னர் வந்து எவ்வளோ அளந்தோம்னு பார்த்தீங்கன்னா 8 inches அளந்தோம் இன்னர். அதில் வந்து 3 inches பெல்ட்டுக்கு போயிடும், மீதி 5 inches நம்ம இங்கே இந்த ஓரத்தில் வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், இங்கேருந்து 5 inches நம்ம மொத்த இன்னர் லென்த் பார்த்திங்கன்னா 8 inches. அந்த 8 inches 3 inches வந்து நம்ம பெல்ட்டுக்கு வைக்க போகிறோம், மீதி இருக்க 5 inches இங்கே வச்சுட்டு இதுக்கு 2 inches சைடில் இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இதை இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு இங்கே ஒரு கர்வ் வளைவு இல்லை, வேறு எந்த கஷ்டமும் இல்லை. இது மாதிரி 2 cloth எடுத்திருக்கேன். நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி 2 cloth. ஆக நான் வந்து 10 inches சீட் ஒரு சைடு எடுத்திருக்கனால அதை விட 2 மடங்கு அதிகமாக 30 inches அகலம். அந்த அகலத்தை இப்படி மடிச்சிருக்கேன், 10 inches ஃபோல்டாக பண்ணி, அதாவது 20 inches இப்படி ஃபோல்டாக பண்ணி மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு மடிப்போட ஓரத்துலேருந்து இன்னரில் பெல்ட்டை தவிர்த்து மீதி இருக்க அளவை மார்க் பண்ணி அகலம் 2 inches ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன். இந்த கர்வை நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த கர்வ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கர்வை இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த சென்டரில் இப்படி நமக்கு கர்வ் வரும். ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் இப்படி கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கம்மியாக இருக்க இடத்துல மட்டும் இது பாருங்கள், இந்த ஷார்ப்பாக இருக்க இடத்த இப்படி கர்வாக வளைச்சி கட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடம் வேறு எந்த மாற்றமும் நம்ம பண்ணலை. இப்போது இந்த கிளாத்தில் பார்த்திங்கன்னா கீழே பார்டர் இருக்குது, அதனால் நான் வேறு பார்டர் வைக்க போகிறது கிடையாது. இப்போ இதுவே பிளெயின் கிளாத்தாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் கீழே பார்டர் அட்டாச் பண்ணிவிடுங்க. அதாவது இப்படி எல்லாம் வரைஞ்சி கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழ்ப்போக்கம் இந்த இடத்த ஒரு ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கு நீங்கள் நீளமாக லேஸ் கொடுத்துடுங்க. அப்போ தான் அந்த பஞ்சகட்சம் கட்டும் பொழுது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு பார்டரோட அழகாக தெரியும். நான் இப்போ இதில் பார்டர் இருக்கிறதுனால நான் லேஸ் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம தைக்கிறதுக்கு முன்னே என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்னும் நம்ம 5 inches எடுத்திருக்கோம் இல்லையா, துணியோட அகலமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த நீள பகுதியில், இதை நம்ம இப்படி ஃப்ளீட்ஸ் வைப்போம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா அந்த இன்னர் லென்த் 5 inches இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு தான் இந்த இன்னும் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ இதை எப்படி மிஷினில் தைச்சி வைக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த நீளமாக இருக்க பகுதியில் நம்ம வந்து அந்த இன்னர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி 5 inches இது மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். முதல்ல இது மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க, கரெக்டாக இன்னர் லென்த் அளவு வரைக்கும் வருதா 5 inches அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மடிச்சுட்டு முதல்ல இன்ச் டேப்பில் நீங்கள் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. பார்த்தீங்கன்னா 5 inches நமக்கு வருது இதில். இப்போ இதை அப்படியே ஒரு தையல் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பாருங்கள் இந்த சைடு தையல் போட்டிருக்கேன், இதில் இந்த பக்கம் இது யூ மாதிரி வருது. இது மாதிரி ரெண்டு கிளாத் இருக்கு இல்லையா, இன்னொரு கிளாத்லேயும் இதே மாதிரி 5 inches தையல் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம இங்கே 5 inches தைச்சிருக்கோம், யூ இந்த பக்கம் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பீஸில் அதுலேயும் நம்ம இது மாதிரி தைச்சிருக்கோம். ஏன்னா ரெண்டு கால் பக்கம் இல்லையா, அதனால் நமக்கு இது மாதிரி கிடைக்கும். இப்போது இந்த காலை எப்படி இணைக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் ப்ராப்பராக இது மாதிரி தைச்சிக்கோங்க, தைச்சிட்டதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இது எப்படி சேர்த்து தைக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, இந்த வளைவு ஒரு இடத்த கட் பண்ணணும் பார்த்தீங்களா, யூக்கு பக்கத்துலேயே, இந்த யூக்கு பக்கத்துலேயே நம்ம இப்படி வளைவாக கட் பண்ணோம் இல்லையா. இந்த வளைவாக கட் பண்ணி இந்த கீழே வருது பார்த்தீங்களா பார்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் ஒரு 1.5 inches இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி பார்டர் இல்லாமல் நீங்கள் லேஸ் வைக்கிறதா இருந்தால் கூட அது ஒரு 1.5 inches அளவுக்கு இது மாதிரி ஃப்ளீட்ஸ் மாதிரி மடிக்கணும். பாருங்கள் இப்படி ஒன்றுத்து மேலே ஒன்று வச்சுட்டு இப்படி மடிக்கணும். இந்த வளைவான பகுதியிலையும் இப்படி சேர்த்து இப்படி மடிச்சுக்கிட்டு வரோம். இங்கே வரும்போது மட்டும் ஒரு 1 inch கேப், இந்த இடத்தான மட்டும் ஒரு 1 inch கேப் வச்சுட்டு இதை நீங்கள் மிஷினில் தையல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு குழப்பம் வராது. பாருங்கள் இப்போ இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே மட்டும் ஒரு 1 inch கேப் விட்டுட்டு ரெண்டு துணியிலையும் இதே மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூ இருக்கு இல்லையா, இந்த யூவை சென்டராக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சென்டரில் இதை மார்க் பண்ணதுக்கப்புறமா இதை பாருங்கள், இங்கே நம்ம ஏற்கனவே இந்த 1.5 inches நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடு இருக்க யூ பக்கம், இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே 5 inches நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் இப்போது இந்த யூ கூட இந்த 5 inches ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, இது இப்படி உள் பக்கமாக இப்படி உள் பக்கமாக இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த யூவோட இந்த வளைவு நமக்கு வந்து சேரும். தெரியுதுங்களா, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இன்னொரு காலுக்கு 5 inches மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 5 inches நம்ம இது கூட இப்படி இணைக்க போகிறோம். இந்த 3 pieces நம்ம இதில் ஒன்றா சேர்க்குறோம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள், இந்த வளைவு யூவோட வளைவு இருக்கு இல்லையா, அதோட சென்டரை மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த யூவோட இந்த ஓரத்துலேருந்து நம்ம ஏற்கனவே இந்த காலில் இருக்க 5 inches இருக்கு இல்லையா, அதை இப்படி உள்புறமாக அதாவது இப்படி உள்புறமாக இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு
பார்த்திங்கன்னா நமக்கு அந்த யூவோட பாதிக்கு வந்துடுது. நம்ம உன்னர் கால் தைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதே மாதிரி 5 இன்ச்சஸ் வந்து உன்னர் சைடை நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த 5 இன்ச்சஸையும் இது கூட நம்ம இப்படி அட்டாச் பண்ணி இதை இப்போது நம்ம 3 பீஸையும் ஒன்றா அட்டாச் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இது மாதிரி சென்டரில் அட்டாச் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்படி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இது தனியாக தெரியும். நம்ம இந்த ஃப்ளீட்ஸ் வச்சது மட்டும் இப்படி தனியாக இருக்கும். இதை நம்ம இப்போ வந்து இதோட இந்த சென்டர் மேலே இப்படி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுடலாம். இதுதான் நமக்கு தோதியோட பேக் சைடு. இப்படி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ளீட் வச்சதுனால ரொம்ப வசதியாக இருக்குது நமக்கு இது பண்ணுறதுக்கு. இது ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுறோன்னா எந்த பக்கம் வைக்கணுன்ற குழப்பம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், நமக்கு பேக் சைடு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரண்ட்டில் இப்படி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ஒரு கால் பகுதி, இது நல்ல பக்கம். இதை நம்ம அடுத்த கால் பகுதி ஜாயின் பண்ணுறதுக்கு இதை உள்ளேருந்து வெளியே ரிவர்ஸில் இப்படி திருப்பிடுங்க. இப்படி திருப்பிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மின்பக்கம் அப்படி போயிடுச்சு. பின்பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூ இங்கே இருக்குது, அதே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு யூ இருக்குது. இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த யூவை இந்த யூவோடு இப்படி இணைச்சி கண்டினியூஸாக வருது பார்த்திங்களா, இந்த பாதி வியூ இதை இதோடு இப்படி அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 துணியும் ஒன்றா அட்டாச் ஆகிடும். இப்போ எப்படி பேக்குக்கு நம்ம எப்படி அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி இந்த 3 துணிகளையும் நம்ம இப்படி ஒன்றா வச்சு இப்படி அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரிவர்ஸில் திருப்பிக்கலாம். இது ரிவர்ஸில் திருப்பதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பண்ணுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், முன்பக்கத்தில் இது மாதிரி ஆஃப் யூ இருக்கும், அரை யூ. அந்த யூவில் நம்ம ஏற்கனவே இங்கே ஃபுல் வியூ இருக்குது பார்த்தீங்களா. இது இப்படி எடுத்துகிட்டு வந்து இதோடு இப்படி இந்த சென்டரில் இப்படி வச்சுட்டு இதை இப்படி பாதியாக இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த 3 துணியும் ஒன்றா சேர்த்து நம்ம இணைக்க போகிறோம் பாருங்கள். இப்படி இணைச்சிட்டா நமக்கு இந்த தோதி ரெடி ஆகிடும். இது எப்படி இணைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம தச்சு திருப்பினோன்னு நமக்கு தோதியோட பேக் சைடு நமக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு. இப்போ இதுக்கு எப்படி பெல்ட்டை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த அளவை நம்ம முதல்ல அளந்துட்டு பாருங்கள், இப்போ இந்த அளவை முதல்ல அளக்குறோம் எவ்வளோ இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸ் இருக்குது. அப்போது அந்த பக்கமும் சேர்த்து மொத்தம் 32 இன்ச்சஸ் வரும். அகலம் 32. ஏற்கனவே நம்ம பெல்ட்டுக்கு 3 இன்ச்சஸ் லென்த் வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இன்னும் ஒரு 2 இன்ச்சஸ் சேர்த்து வைக்கணும். மொத்தம் 5 இன்ச்சஸ் லென்த் வச்சு நம்ம இப்போ பெல்ட் பீஸ் கட் பண்ணி எப்படி தைக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு பீஸோட இந்த பெல்ட் பீஸை நம்ம இணைச்சிருக்கோம். இப்போ இதுக்கு எப்படி எலாஸ்டிக் வைக்கிறது பார்த்திங்கன்னா, இடுப்பு சுற்றளவை விட ஒரு 7 இன்ச், இப்போது வந்து 32 இன்ச்சஸ் இடுப்பு சுற்றளவுனால் அதில் ஒரு 7 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவோட இது பார்த்திங்கன்னா 24 இன்ச்சஸ் இடுப்பு சுற்றளவு, அதில் நான் வந்து 7 மைனஸ் பண்ணிவிட்டு மீதி எடுத்திருக்கேன். இப்போது இந்த எலாஸ்டிக்கை இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து வச்சு இப்போ இது தோதியோட பேக் சைடு இது ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது தோதியோட ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம விருப்பப்பட்ட துணியில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு விருப்பப்பட்ட லேசஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கடையில் கிடைக்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு வீட்டில் முடியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.